ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே ஃபார்ட்டி ஒன் சைஸ் பிளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம அதனுடைய ஃபினிஷிங்கை நம்ம பார்த்துடலாம் வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் போகாமல் வீட்லேருந்து யூடியூப் மூலமாக ஈஸியாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூப் டெய்லரிங் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வைக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களுக்கு தோன்ற நிறைகுறைகளை கமெண்ட்டில் தருவிங்க நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிற கட்டிங் வீடியோஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ஃபார்ட்டி ஒன் சைஸ் ப்ளவுஸுக்கு பட்டி ஸ்டிச் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்டும் அதே மாதிரி அந்த மூணு டாட் பிடிச்சி வச்சிட்டோம் ஸ்டிச் பண்ணி இப்போ நம்ம அந்த கூட பட்டியை ஜாயின் பண்ணணும் இப்போ பட்டியில் நமக்கு நாலு கிளாத் இருக்குது அதில் ரெண்டு கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பகுதியோட நான் ஒரு போர்ஷன் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே பட்டியோட ஃப்ரண்ட் பக்கத்தை நான் வச்சுருக்கேன் அரை இன்ச் அகலத்துக்கு பிடிச்சடிக்கணும் ரெண்டு குத்து குத்துன உடனேயே ஊசியை மேலே தூக்கிக்கோங்க அதாவது குதிரையை மேலே தூக்கிக்கோங்க தூக்கிட்டு அந்த பட்டியையும் ஃப்ரண்ட் கிளாத்தையும் நேராக வச்சுக்கோங்க கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க கீழே வந்து நம்ம டாட் பிடிச்சிருப்போம் அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி பக்கமாக மடித்து விட்டுக்கணும் மடித்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் அதுக்கு மேலே பட்டி கிளாத்தை சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிவிட்டு அதே மாதிரியே அரை இன்ச் அகலத்துக்கு பிடிச்சடிச்சு முடிச்சுருங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் பகுதியில் ரைட் சைட் போர்ஷன் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஒரு மூணு இடத்துல சிசர் கட் போட்டுக்கோங்க நீங்கள் போடுற சிசர் கட் நீங்கள் போட்ட ஸ்டிச் மேலே விழுந்துடக்கூடாது இப்போ மீதி ரெண்டு கிளாத்து பட்டியில் மீதம் இருக்குது அதுலேயும் ஒரு மூணு பக்கம் சிசர் கட் போட்டுக்கோங்க ஒரு கால் இன்ச் அகலத்துக்கு போட்டிங்கனாலே போதும் ரொம்ப அகலத்துக்கு போட்டுறாதீங்க இப்போ நம்ம ஸ்டிச் போட்ட பக்கம் அந்த பட்டியை நல்லா கீழ் பக்கமாக எடுத்து விட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க இப்போ இருக்கிற இந்த ரெண்டு கிளாத்தை நம்ம மடிச்சு அடிக்கணும் ராங் சைடில் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு சேம் அரை இன்ச் அகலத்துக்கு நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி அரை இன்ச் அகலத்துக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த ஊக்குமாற்று சைட்லேருந்து ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பிங்க அப்போ தான் கரெக்டாக வரும் நீங்கள் ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சிலிருந்து ஒரு கொஞ்சம் கீழே இறக்கி ஸ்டிச் போடுங்க இந்த மாதிரி நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும் பொழுது பட்டியில் ரெண்டு சைடுமே உங்களுக்கு பிசுறு தெரியாமல் இருக்கும் அதனால் ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் ஓவர்லாக் போட வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ நீங்கள் பட்டி ஜாயின் பண்ண ஆரம்பித்த அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக நீட்டிக்கிட்டு இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கனாலே போதும் அதர்வைஸ் உங்களுக்கு அந்த பட்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நேராக இருக்கும் இனி நாம ஃப்ரண்ட் பார்ட்டோட லெஃப்ட் சைட் பீஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு கீழே நம்ம பட்டியோட இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம் இதில் இந்த மாதிரி ரெண்டு நாலு கிளாத் இருக்குது அதில் ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நல்ல பக்கத்துக்கு கீழே பட்டியோட நல்ல பக்கம் மேல் பக்கமாக வர மாதிரி வைக்கிறோம் வச்சு அரை இன்ச் அகலத்துக்கு சேம் அடிக்கணும் அரை இன்ச் அகலத்துக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க பட்டியும் அந்த ஃப்ரண்ட் கிளாத்தும் நேராக இருக்கணும் அந்த மாதிரி வச்சு ஒரு ரெண்டே ரெண்டு குத்து குத்திக்கோங்க குத்துனதுக்கு அப்புறமா அந்த குதிரையை மேலே தூக்கிட்டு நேர் பண்ணிக்கணும் நேர் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெண்டில் அந்த நம்ம டாட் பிடித்தோம் பாருங்கள் அந்த டாட் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு மறுபடியும் மறை இன்ச் சகலத்துக்கு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க பிடிச்சடிச்சு இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா சேம் மூணு இடத்துல சிசர் கட் போட்டுக்கோங்க இந்த சிசர் கட் எதுக்காக போடுறோம்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா வளைஞ்சு கொடுக்கும் அதுக்காகத்தான் சிசர் கட் போட்டதுக்கப்புறமா பட்டியை கீழ்ப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த ஸ்டிச் போட்ட இடத்துல நல்லா கீறி விட்டுக்கோங்க சேம் பட்டியில் அந்த ரெண்டு கிளாத்து மீதி இருக்குது மீதி ரெண்டு கிளாத்து அதுலேயும் ஒரு மூணு இடத்துல சிசர்கட் கால் இன்ச் அகலத்துக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு ராங் சைடில் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அரை இன்ச் அகலத்துக்கு மடிச்சடிக்கணும் இதுலேயும் அதே மாதிரி ஊக்குமாற்ற அந்த சைட்லேருந்து தான் நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் ஃபினிஷிங் அழகாக வரும் பட்டி நீங்கள் ஏற்கனவே போட்ட அந்த ஸ்டிச்சை விட கொஞ்சம் கீழே இறக்கி ஸ்டிச் போடுங்க அப்போ தான் ஃப்ரண்ட் சைடில் நீட்டாக இருக்கும் கொஞ்சமாக நீட்டிக்கிட்டு இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் ரொம்பவே அழகாக நேராக இருக்கும் உங்களுக்கு பட்டி ஃபினிஷிங் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைட் பீஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே நம்ம அந்த ஊக்குப்பட்டி வைக்க போகிறோம் அதாவது இந்த பீப்பட்டி ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைட் பீஸோட நல்ல பக்கம் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ஒட்டு கிளாத் வைக்கணும் அதாவது ஊக்குப்பட்டி வைக்கணும் ஊக்குப்பட்டியோட ஹைட் எவ்வளோ வைக்கிறதுன்னு சில பேர் கேட்டிருக்கீங்க அது நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த கிளாத்தோட உயரம் எவ்வளோ வருதோ அதை அளந்து பார்த்துக்கோங்க அளந்து பார்த்து மேலே அரேஞ்ச் கீழே அரேஞ்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு அந்த துணியோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அகலம் ஒரு மூணு இன்ச் அகலத்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டாம் அடித்து அரை இன்ச் அகலத்துக்கு ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பிங்க அடிச்சு ஆரம்பிச்சுட்டு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அதை திருப்பி ஒரு மேலடி அடிச்சுக்கோங்க மேலடி அடித்ததுக்கப்புறமா மேலே உங்களுக்கு அரை இன்ச் கீழே அரை இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் போதும் மீதி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க கிளாத்தை ஒரு சிலர் இந்த ஊக்குப்பட்டி வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி தான் தைப்பாங்க அவங்களுக்கு லெஃப்ட் சைடு வர மாதிரி தைச்சிக்கோங்க இவங்க ரைட் சைடு வர மாதிரி போடுறாங்க அதனால இந்த கஸ்டமருக்கு மட்டும் நான் ரைட் சைடு வர மாதிரி தைக்கிறேன் மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அப்படியே முள்ளுக்குள்ளே மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து அடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படியே திருப்பி கீழே வரைக்கும் அடிச்சிருங்க கீழே முடிக்கிறதுக்கு முன்னாடி கீழேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊக்குப்பட்டி அடித்து முடிச்சிட்டோம் ஊக்குப்பட்டி ரைட் சைடில் வச்சுருக்கோம் ஒரு சிலர் லெஃப்ட் சைடில் வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க இப்போ ரைட் சைடு பீஸ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ லெஃப்ட் சைடு பீஸில் நம்ம வீப்பட்டி வைக்கணும் இப்போ லெஃப்ட் சைட் பீஸோட நல்ல பக்கம் மேல் பக்கமாக இருக்குது அதுக்கு மேலே நம்ம அந்த வீப்பட்டி வைக்கணும் வீப்பட்டிக்கு ஒரு நாலு இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க சேம் கிளாத்தோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ச்சு அதிகமாகவே எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கீழேயும் அதிகமாக இருக்கணும் இதை வந்து நம்ம மடிக்க தேவையில்லை ஒத்தையாகவே விட்டு அரை இன்ச் அகலத்துக்கு அடிச்சுக்கோங்க அரை இன்ச் அகலத்துக்கு அடித்ததுக்கப்புறமா அதை திருப்பி விட்டு கீறி விட்டுக்கோங்க நம்ம ஊக்குப்பட்டிக்கு மேலடி அடித்தோம் இதுக்கு வந்து மேலடி அடிக்க தேவையில்லை இது ஒரு மடி மடித்து அப்படியே நீங்கள் போட்ட ஸ்டிச்சுக்கு நேரம் இன்னொரு மடி மடிச்சுக்கோங்க கீழே எக்ஸ்ட்ரா வைக்கிற கிளாத்தை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு மடிச்சுக்கோங்க இப்போ நம்ம இது கீழேருந்து அடிக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மாறாமல் இருக்கும் வீப்பட்டியும் உங்களுக்கு ஊக்கு மாட்டும் பொழுது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் மேலே வந்து நம்ம கழுத்து ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணியிருக்கிறனால மேல் பக்கமாக எக்ஸ்ட்ராக்கிற கிளாத்தையும் உள் பக்கமாக மடித்து விட்டுக்கிறோம் இதுவே நீங்கள் கழுத்து ஃபினிஷ் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மேல் பக்கம் மடிக்க தேவையில்லை இனி நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தால் ஊக்குப்பட்டியை எடுத்து வச்சு பாருங்கள் உயரம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வருது ஒரு சிலர் உயரம் வந்து ஏற்ற இறக்கம் வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் பொழுது அரை இன்ச்சு அகல் அகலத்துக்கு கரெக்டாக அடிச்சிங்கன்னா இந்த ஏற்ற இறக்கம் வராது அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் நீங்கள் பட்டியை ஜாயின் பண்ணி அடிக்கிறதும் கரெக்டாக ஒரே அளவில் அடிக்கணும் ஒன்றுலேயே அதிகமாகவும் இன்னொன்று கம்மியாகவும் பிடிச்சிட்டிங்கனாலும் ஏற்ற இறக்கம் வரும் இனி நம்ம வி பட்டி மார்க் பண்ணணும் பட்டிக்குள்ளே மட்டுமே மூணு மார்க் பண்ணிக்கோங்க எண்டில் ஒன்று சென்டரில் ஒன்று ஸ்டார்டிங்கில் ஒன்று அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இனி டாட் பிடிச்சிக்கிற பக்கம் ஒரு மார்க்கு ஸ்டார்ட்டிங்கில் ஒரு விப்பட்டி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மொத்தமாக அஞ்சு வீப்பட்டி வரும் எங்காவது கேப் ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும் சென்ட்ரலில் இன்னொரு வீப்பட்டி எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் மார்க் பண்ணிக்கிற பக்கமெல்லாம் வீப்பட்டி அடிக்க ஆரம்பிச்சிடலாம் வீப்பட்டி அடிக்கும் பொழுது ஸ்டார்டிங்லேயும் சரி முடிக்கலேயும் சரி ஒவ்வொரு வீப்பட்டிக்குமே நல்லா அந்த டாட்டை நல்லா டான் அடித்து விடுங்க அதாவது அடித்த தையல் மேலேயே மறுபடியும் அடித்து விடணும் அதுக்கு பேர் இலையாடுதல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஊக்கு மாட்டும் பொழுது அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் லைஃப் லாங் நல்லா வரும் இந்த மாதிரி நீங்கள் இலையாடி விடலைனா அந்த ஊக்கு மாட்டும் பொழுது அந்த ஸ்டிச்சு வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால் வீப்பட்டிக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு வீப்பட்டிக்கும் ஸ்டார்டிங்லேயும் சரி முடியும் பொழுதும் சரி நல்லா இலையாடி விடுங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ரெண்டு சைடுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இன்ட் சைடில் வேணாலும் பாருங்கள் பேக் சைடில் வேணாலும் பாருங்கள் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு பிசுர் இல்லாமல் பட்டி அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் ப்ளவுஸ் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊக்குப்பட்டி வீப்பட் வீப்பட்டிக்கு மேலே ஊக்குப்பட்டியை வச்சுருக்கோம் இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு ப்ளவு அந்த ஊக்குபட்டியோட லெந்த் எவ்வளவோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீப்பட்டியோட லென்த் எவ்வளவோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இனி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக் பார்ட்டை எடுத்துக்கோங்க பேக் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம வைக்கணும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் கீழ்பக்கமாக பார்த்துருக்குற மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த ஊக்கு மாட்டுற சைடு வந்து உங்களுக்கு சென்டரில் வரணும் மேலே சோல்ருக்கிட்டால் எப்போவுமே அரை இன்ச்சுக்கு பிடிச்சடிக்க ஆரம்பிங்க ஏன்னா நம்ம அரை இன்ச்சு தான் நம்ம விட்டுருக்கோம் கட் பண்ணும் பொழுதும் அரை இன்ச் பிடிங்க அப்போ தான் கரெக்டாக வரும் சோல்ரு அரை இன்ச் பிடிக்கணும் அதே மாதிரி நம்ம கை ஜாயின் பண்ணும் பொழுதும் அரை இன்ச்சுக்கு பிடிக்கணும் நம்ம பட்டியும் அரை இன்ச்சுக்கு தான் பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி ஊக்குப்பட்டி வீப்பட்டி அதுவும் அரை இன்ச் அகலத்துக்கு தான் பிடிச்சிருக்கோம் நம்ம கழுத்து ஒன்று மட்டுந்தான் கால் இன்ச்சுக்கு பிடிக்கணும் மேலே ரெண்டு டாட் போட்டுக்கோங்க ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ கழுத்து பகுதியில் நான் ரெடிமேட் ஸ்டிச்சிங் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் துணி கிளாத் இருந்ததுன்னா அதையும் கூட நீங்கள் வச்சு பைப்பிங் மாதிரியும் அடிச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே கழுத்து பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் கழுத்தை ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம் கழுத்து கட்டை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் சரி முடிக்கும் பொழுதும் சரி நீங்கள் வைக்கிற அந்த பைப்பிங் கிளாத்தை மடித்து விட்டுக்கோங்க பிசு தெரியாத மாதிரி உள் பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க நீங்கள் வைக்கிற இந்த பைப்பிங்கை ஃப்ரெண்ட் பகுதியில் ஊக்குப்பட்டி வீப்பட்டி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேணாலும் வைக்கலாம் இனி நம்ம ஏற்கனவே கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இனி ரெடி பண்ணி வச்சிருக்கிற கையை நம்ம இது கூட ஜாயின் பண்ணணும் சோல்றோட செ சென்ட்ரு பகுதி பாருங்கள் அந்த சோல்ட்ரு பகுதியும் கையோட சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அரேஞ்ச் அகலத்துக்கு பிடிச்சடிக்க ஆரம்பிங்க எப்போவுமே இருந்து கையோட இருந்து அடிக்க ஆரம்பிங்க ஸ்டார்டிங்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது அதே மாதிரி கை ஜாயின் பொழுது கையோட நல்ல பக்கம் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கிளாத்தோட நல்ல பக்கம் கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி கையோட ஃப்ரண்ட் பகுதி அதாவது உள்கட் பகுதியும் சில ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பகுதியும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி இருக்கணும் ஒரே சைடில் வரணும் அதே மாதிரி பிளவுஸோட பேக் சைடும் கையோட அந்த உள்கட் பண்ணாத பகுதியும் ஒரே மாதிரி வரணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கையில் ஒரு பாதியை அடித்து முடிச்சதும் திருப்பி இன்னொரு பாதியும் அடித்து முடிச்சுருங்க கை ஜாயின் பண்ணுறக்கு செகண்ட் ஸ்டிச் போடணும் செகண்ட் ஸ்டிச் போடும் பொழுது வேணால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து போட ஆரம்பிச்சுக்கலாம் ஸ்டிச் போட்ட பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க இனி இன்னொரு கை நம்ம ஜாயின் பண்ணணும் இன்னொரு கை ஜாயின் பொழுது அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க கை ஸ்லீவோட நல்ல பக்கம் மேல் பக்கமாக இருக்கணும் அதுக்கு மேலே வைக்கிற நீங்கள் கிளாத்தோட நல்ல பக்கம் கீழ்ப்பக்கமாக இருக்கணும் சோல்ட்ரில் இருந்து வைக்க ஆரம்பிங்க இப்போ ஸ்லீவோட பேக் சைடு உங்களுக்கு ஒரு சைட் பேக்கும் ப்ளவுஸோட பேக் சைடும் ஒரே மாதிரி வரணும் அதே மாதிரி ஸ்லீவோட உள்கட் பகுதியும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டும் உங்களுக்கு ஒரே சைடில் வரணும் அது கரெக்டாக வருதான்னு ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சோல்ட்ருலேருந்து தான் அடிக்க ஆரம்பிக்கிறோம் அரை இன்ச் அகலத்துக்கு ஒரு சைடில் அடித்து முடித்த உடனே திருப்பிட்டு மீதி பாதியையும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கையுமே ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணணும் ஸ்லீவோட அகலம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே பேக் பார்ட்டில் எவ்வளோ லென்த்தோ அதையும் மார்க் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த்தையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் அதை கரெக்டாக வச்சு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க அந்த கோட்டுக்கு நேராகவே ஸ்டிச் வர மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க மொத்தமாக மூணு ஸ்டிச் போட்டுக்கோங்க அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க மறுபடியும் முந்நூறு ஸ்டிச் வேணுனாலும் மொத்தமாக நாலு ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க அதே மாதிரி தான் இன்னொரு சைட்லேயும் இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் சைடில் ஜாயின் பண்ணுது எவ்வளோ நேரம் இருக்குன்னு கீழே கிளாத்தும் சரி மேல் பக்கம் கை கை கிளாத்தும் சரி கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி இந்த கையும் பாடியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் குறி மாதிரி வரணும் அதுவும் அப்படி தான் கை வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிச்சிங் மேற்ற இறக்கம் வரக்கூடாது கரெக்டாக ப்ளஸ் சிம்மில் மாதிரி வரணும் அப்போ தான் ப்ளவுஸோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னுடைய ஸ்டிச்சிங் மெத்தேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இது வரைக்கும் டெய்லரிங் தமிழ்டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வைக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களுக்கு தோன்றிய நிறைவுரைகளை கமெண்ட்டில் தெரிவிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்